திருநெல்வேலியிலிருந்து எங்கெல்லாமும் விசாரித்தோம், கோயம்புத்தூர், கர்நாடகா, மும்பை. வண்டியை வந்து அப்படியே புது வண்டி எடுத்த ஃபீலிங் தான் எனக்கு இருக்குது. நம்ம எதிர்பார்த்த விட எம்ஜிஎஸ்ல வந்து 100% நல்லா திருப்தியாக பண்ணியிருக்காங்க. சீட்டெல்லாம் நல்லா பெஸ்ட்டாக பண்ணியிருக்காங்க. ஹலோ ஆல், வெல்கம் டு எம்ஜிஎஸ் ஆட்டோமோட்டிவ். ஸோ நம்ம யூடியூப்பில் வார வாரம் மாடிஃபிகேஷன் ரிலேட்டட் வீடியோஸ் போட்டுட்ருக்கோம், நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க. ஸோ இன்னோவா டைப் 4 கன்வர்ஷன், அதுதான் இந்த வாரம் வந்து வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ எம்ஜிஎஸ் ஆட்டோமோட்டிவ் பார்த்தீங்கன்னா திருப்பூரில் 8 வருஷமாக 3 பிரான்ச்சஸோட மாடிஃபிகேஷன், அக்சசரிஸ், டீடைலிங், பாடி ஷாப், பைக் அக்சசரிஸ், பேட்ரிஸ் இந்த மாதிரி மல்டிபிள் டைமென்ஷன்ஸில் நம்ம ஒர்க் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அண்ட் வந்து 50,000 மேற்பட்ட வெஹிக்கிள்ஸ் வந்து நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி இன்னோவா டைப் 4 கன்வர்ஷன் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி ஒர்க் பண்ணுறதுல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வெஹிக்கிள் வந்து கம்ப்ளீட்டாகவே லாவிஷாக உங்களுக்கு வந்துடும். லக்ஸுரியாக என்னென்ன பார்ட்ஸ்லாம் வேணுமோ எல்லாமே நம்ம சேஞ்ச் பண்ணிடலாம், இன்சைட் அண்ட் அவுட் சைட். ப்ளஸ் வந்து உங்களுக்கு புது வண்டி எடுத்தீங்கனாலும் உங்களுக்கு அக்சசரிஸ் மாற்ற வேண்டியது வரும். ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி கன்வர்ஷன்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து புது வண்டியோட டவுன் பேமெண்ட் காஸ்ட்லேருந்தே வந்து உங்களுக்கு ஒரு மினிமம் அமௌண்ட்லேயே இந்த மாதிரி ரெடி பண்ணிடலாம். ஸோ தட் நீங்கள் வந்து ஒரு 30-35 லட்சம் ரூபா வரைக்கும் நீங்கள் மிச்சப்படுத்தலாம் ஒரு எஸ்யூவி வெஹிக்கிள் வந்து ஒர்க் பண்ணும்போது. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த வீடியோ வந்து எண்டு வரைக்கும் பாருங்கள், பெனிஃபிட்ஸ் பற்றி நிறையாவே நான் பேசியிருக்கேன். ஒவ்வொரு பார்ட்ஸோட பெனிஃபிட்ஸ் ஆகட்டும், என்ன மாதிரி வந்து உங்களுக்கு வந்து ஒர்க் பண்ணலாம் அப்படின்றத பற்றி நிறையா நான் பேசியிருக்கேன் நான். ஸோ வாங்க இன்றைக்கி நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். திருநெல்வேலியிலிருந்து 99வது இன்னோவா டைப் 4 கன்வர்ஷன். ஸோ இது வந்து ஒரு பெரிய மைல்ஸ்டோன் தான் எங்களோட லைன் ஆஃப் ஒர்க்ஸில். அண்ட் திருநெல்வேலி அண்ட் டவுன் சவுத்துலேருந்து இப்போ நிறைய வெஹிக்கிள்ஸ் வந்து நம்ம எடுத்துகிட்ருக்கோம். திருநெல்வேலி, நாமக்கல், கன்னியாகுமரி, ஸோ அந்த சுற்று வட்டாரத்துலேருந்து நிறைய வெஹிக்கிள்ஸ் கொண்டு வந்துட்ருக்காங்க. ஸோ டைப் 4 கன்வர்ஷனோட ஒரு ஸ்பெஷாலிட்டியாக என்ன அப்படின்னா, புது கார் வந்து நீங்கள் 38-40 லட்சரூபா போட்டு வாங்குறதுக்கு உங்கள்கிட்ட ஒரு இன்னோவா இருந்தது அப்படின்னா நீங்கள் டைப் 4 கன்வர்ஷன் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஒரு பெரிய அமௌண்ட் மிச்சமாகும், 35 லட்சரூபாக்கிட்ட. இல்லை உங்கள்கிட்ட கார் இல்லை, நான் வந்து ஒரு எஸ்யூவி பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு யூஸ்டு கார் எடுத்துகிட்டு வந்து நீங்கள் டைப் 4 கன்வர்ஷன் பண்ணினீங்கனாலும் உங்களுக்கு வந்து ஒரு 30 லட்சரூபா உங்களுக்கு வந்து சேவ் ஆகும். ஸோ இதுதான் இந்த ஒர்க்கோட பெரிய பெனிஃபிட். ஸோ நம்மளோட ஒர்க்ஸ் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இன்டீரியர் அண்ட் எக்ஸ்டீரியர் நம்ம பண்ணுறோம். அண்ட் வந்து வெஹிக்கிள் வந்து பெயிண்டிங் ஸ்டேஜ் மூவ் பண்ணுது. ஸோ பெயிண்டிங் எல்லாமே நம்ம பெயிண்ட் பூத்தில் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி பெயிண்ட் பூத்தில் பண்ணுறதுனால பெயிண்ட்டோட லைஃப் வந்து ரொம்பவே ஜாஸ்தி வரும் உங்களுக்கு. அண்ட் வந்து உங்களுக்கு கரோட் ஆகிறது, பொறி பொறியாக வர்றது, இந்த மாதிரி எந்த ஒரு இஷ்யூஸுமே வராது. ஸோ நம்மகிட்ட இருக்க பெயிண்ட் பூத் வந்து ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் பெயிண்ட் பூத். ஸோ ஒன்ஸ் பெயிண்டிங் ப்ராசஸ்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து வெஹிக்கிளை வந்து பேக் பண்ணுவோம். ஸோ இதுதான் ஒரு பெயிண்டிங்கில் வந்து ஒரு பெரிய ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். ஸோ இந்த ப்ராசஸ் மிஸ் ஆகுது அப்படின்னாலே பெயிண்ட் குவாலிட்டி வராது. ஸோ இந்த மாதிரி ப்ராப்பரான ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் வந்து உங்கள் வெஹிக்கிள் ஒர்க் பண்ணுறதுனால உங்களுக்கு நல்ல ஒரு குவாலிட்டி வரும். ஒன்ஸ் பெயிண்டிங் ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து சாண்டிங் பண்ணுவோம். ஸோ சாண்டிங் அப்படின்றது வந்து மேலே இருக்கக்கூடிய கிளியர் லேயரில் வந்து உங்களுக்கு வந்து இர்ரெகுலாரிட்டிஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் உங்களுக்கு வந்து நீட்டாக வந்து மிஷின்ஸ் யூஸ் பண்ணி நம்ம வைப் பண்ணிவிட்டு அண்ட் வந்து உங்களுக்கு ஃபைனலாக வந்து நம்ம பாலிஷ் பண்ணுவோம். ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சாண்டிங் ப்ராசஸ் தான். ஸோ ஃபுல் வெஹிக்கிள்க்கு வந்து இந்த மாதிரி வந்து நம்ம மிஷின்ஸ் யூஸ் பண்ணி பண்ணணும். இதில் வந்து 4 லேயர் ஆஃப் ஒர்க்ஸ் இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் பேனலில் பார்த்துட்டு மாதிரி ஒவ்வொரு பேனல் வந்து ஒரு ஒர்க்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ 1, 1, 2, 1, 2, 3 அண்ட் 1, 2, 3, 4. ஸோ அந்த மாதிரி ஒர்க்ஸ் வந்து நம்ம பண்ணியிருக்கோம். அண்ட் ஸோ த டைப் 4 கன்வர்ஷன் பிளாட்டினம் பேர்ல் ஒயிட். ஸோ இந்த கலர் பெயிண்ட் பண்ண வெஹிக்கிள் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இந்த பெயிண்ட் வந்து உங்களுக்கு வந்து ரெகுலர் பெயிண்ட்ஸை விட ரொம்பவே வந்து ஒரு என்ஹான்ஸ்டான ஒரு இது. ஸோ இது வந்து நான் லேட்டர் லைக் அடுத்து இந்த வீடியோ சீக்வன்ஸில் நான் காட்டுறேன் நான் ஃபினிஷிங் எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். ஸோ இந்த பிளாட்டினம் பேர்ல் ஒயிட்லேயும் உங்களுக்கு லைட்டாக வந்து ஒரு எல்லோ ஷேடு வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ தட் வந்து உங்களுக்கு அதோட வெயிலில் வந்து உங்களுக்கு அதோட எலகன்சி வந்து நல்லாவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. அண்ட் எக்ஸ்டீரியரில் கம்ப்ளீட்டாக க்ரோம் ஐட்டம்ஸும் அதுக்கு மற்ற அக்சசரிஸ் லைக் அலாய் வீல்ஸோ, சைட் ஸ்டெப்ஸோ, மற்ற இந்த மாதிரியான ஐட்டம்ஸ் ஆட் பண்ணும்போது உங்கள் வெஹிக்கிள் வந்து ஃபேபுலஸாக இருக்கும். ஸோ புது வெஹிக்கிளோட கம்பேர் பண்ணி பாருங்கள் என்ன வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது. புது வெஹிக்கிள்க்கும் இப்போ டைப் 4 கன்வர்ஷன் பண்ண வெஹிக்கிள்க்கும் என்ன மாதிரியான ஒரு டிஃப்ரென்ஸ் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா வந்து புது வெஹிக்கிளோட எல்லா வகையிலையுமே பெட்டராக இருக்கும். பெட்டரான ஹெட்லைட்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்கோம், பெட்டரான க்ரோம்ஸ் கொடுத்துருக்கோம், நீட்டான ஒரு அலாய்ஸ் கொடுத்துருக்கோம், சைட் ஸ்டெப் புது வண்டியிலேருந்து வராது, சன்ஃப்ளம்ஸ் புது வண்டியில் வராது, எல்லாமே கொடுத்துருக்கோம். அண்ட் த பெயிண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா புது வண்டியில் என்ன மாதிரியான பெயிண்ட் கிரேட் வருமோ அதே பெயிண்ட்ஸ் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ நீங்கள் பெயிண்ட் க்ளோஸ்அப்பில் உங்களுக்கு காமிச்சிட்ருக்கோம். ஸோ இதில் வந்து கிளிட்டர்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த வெரி வெரி எக்ஸ்பென்சிவ் ப்ராடக்ட் இந்த பெயிண்டிங். ஸோ இப்போ நீங்கள் க்ளோஸ்அப்பில் பார்க்குறது, ஸோ இது கேமராவோட இது நேரில் பார்க்கும்போது இந்த கலர் வந்து ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அண்ட் 98th வெஹிக்கிளும் நம்ம இதே கலர் தான் பெயிண்ட் பண்ணியிருந்தோம். அண்ட்
ஸோ நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்க மாதிரி, ஸோ ஹெட்லைட்ஸ் இது வந்து டெலிவரி எடுக்கும்போது, ஸோ உங்களுக்கு பார்த்திங்கன்னா டிஆர்எல் ஹெட்லைட்ஸ் வந்துடும், ஹை பீமுக்கு வந்து உங்களுக்கு எல்இடி லைட்ஸ் அண்ட் லோ பீமுக்கு வந்து எல்லோ லைட், கஸ்டமர் ரெக்குயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ இந்த திருநெல்வேலி கஸ்டமர் அவங்களுக்கு வந்து நம்ம வந்து மிஸ்டர் ராம் பிரசாத் கஸ்டமர் நேம். ஸோ அவங்களுக்கு வந்து நம்ம அந்த ஹெட்லைட் ப்ரொஜெக்டர்ஸும் அந்த ஹை பீமில் வரக்கூடிய எல்இடிஸ் வந்து நம்ம காம்ப்ளிமெண்ட்டாக ப்ரொவைட் பண்ணோம். ஸோ நம்மளோட 95-105 இனோவா வந்து Type4 கன்வர்ஷன்ஸ்க்கு அவங்க கொண்டு வந்திருந்தனால. அண்ட் இந்த வெஹிக்கிளில் க்ரோம் ஐட்டம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரெயின் வைசர்ஸ் ஆகட்டும், இல்லை வந்து லோவர் விண்டோ கார்னிஷ் ஆகட்டும், உங்களுக்கு வந்து ஹேண்டிலுக்கான க்ரோம்ஸ் ஆகட்டும், இல்லை அந்த ஹேண்டிலுக்கு உள்ளே வரக்கூடிய அந்த பவுல் க்ரோம் ஆகட்டும், ஸோ பாடியில் வந்து பீடிங்கில் வரக்கூடிய க்ரோம்ஸ் ஆகட்டும், அண்ட் டெயில் லைட்டான க்ரோம்ஸ், இன்னோவா Type4 கன்வர்ஷனுக்கான ஃபுல் லென்த் க்ரோம் அண்ட் நம்பர் பிளேட்டு கீழே வரக்கும். இந்த மாதிரி வெஹிக்கிளில் வந்து எங்கே வந்து க்ரோம் ஐட்டம்ஸ்லாம் மேக்ஸிமம் பாசிபிள், இந்த வெஹிக்கிளுக்கு வந்து ஒரு பியூட்டி ஆட் பண்ணக்கூடிய எல்லா இடத்துலையுமே வந்து நம்ம க்ரோம் ஐட்டம்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். அண்ட் சைட் ஸ்டெப்பு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு SS-ல கொடுத்துருக்கோம். அண்ட் ரியர் ஸ்பாய்லர் இந்த வெஹிக்கிளில் வந்து புதுசு வந்து நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க மாதிரி அண்டு அலாய் வீல்ஸ், ஸோ Type4 ஒரிஜினல் அலாய் வீல்ஸ் அண்ட் வந்து உங்களுக்கு வந்து வீல் ஆர்ச்சுக்கான க்ரோம்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம். அண்ட் பாடியில் வரக்கூடிய க்ரோம்ஸ் அண்ட் சைட் ஸ்டெப் வந்து நம்ம SS-ல கொடுத்துருக்கோம் நம்ம. ஸோ இது எல்லாமே பெயிண்டோட எலகன்சிக்கு வந்து ஆட் ஆகிறது. அண்ட் ஃப்ரண்ட் விண்ட்ஷீல்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆன்டி கிளார் சன்ஃபிலிம் அண்ட் சைட் அண்ட் ரியருக்கு வந்து நார்மல் சன்ஃபிலிம். ஸோ ஆன்டி கிளார் சன்ஃபிலிமோட ஒரு மெயின் பெனிஃபிட் என்னென்னா பெருசாக நமக்கு தெரியக்கூடிய அந்த ஆப்போசிட்டில் ஹை பீம் போட்டு வருவாங்க, அதை கான்ட்ராக்ட் பண்ணி சின்னதாக உங்களுக்கு கிடைக்கும். ஸோ தட் உங்களுக்கு டிரைவிங் வந்து ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். அண்ட் வெஹிக்கிளில் சன்ஃபிலிம் ஓட்டுறதோட ஒரு மெயின் யூஸ் என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து உள்ள ஹீட் வந்து அதிகமாக அலோவ் பண்ணாது. அண்ட் ரெண்டாவது வந்து உங்களுக்கு உள்ளே இருக்கக்கூடிய பிளாஸ்டிக் அப்போல்ஸ்ட்ரி வந்து வெளுத்து போகாமல் இருக்கிறதுக்கு வந்து ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுதான் ஒரு சன்ஃபிலிமோட ஒரு மெயினான விஷயம். நீங்கள் குவாலிட்டியான சன்ஃபிலிம் ஓட்டும்போது உங்களுக்கு 5-8 லைஃப் வரும். அண்ட் அட் த சேம் டைம் வந்து உங்களுக்கு வந்து மெட்டீரியல்ஸ் உள்ள எல்லாமே வந்து நல்லா ப்ரொடக்டிவாக இருக்கும். ஸோ நம்மளோட Type4 கன்வர்ஷன்ஸில் ஒன் ஆஃப் த மேஜர் ஒர்க் என்ன அப்படின்னா 15 பழைய வண்டியில் சத்தம் வரக்கூடாது. ஸோ இவ்வளோ செலவு பண்ணிவிட்டு சத்தம் வந்தது அப்படின்னா நீங்கள் ஒர்க் பண்ணுறதுல யூஸே கிடையாது. ஸோ அதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம பண்ணக்கூடிய ப்ராசஸ் தான் டேம்பிங் அண்ட் கோர் ரிலேட்டட் ஒர்க்ஸ். இந்த கோர் ரிலேட்டட் ஒர்க்ஸ் தான் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக வந்து நாய்ஸஸை வந்து அரெஸ்ட் பண்ணி கொடுக்கும். அண்ட் இந்த டேம்பிங் ப்ராசஸ் வந்து அதுக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்கும். ஒன் ஆஃப் த ஒர்க் இது. ஸோ இந்த மாதிரி டேம்பிங் பண்ணும்போது கோர் ரிலேட்டட் ஒர்க்ஸோடு பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஹீட் இருக்காது, உள்ள வைப்ரேஷன்ஸ் வராது, ராட்லிங் நாய்ஸஸ் இருக்காது, கடகடன் சத்தம் வர்றது இருக்காது, சவுண்டு வந்து நல்லாவே என்ஹான்ஸ் ஆகி வந்து உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கு. அண்ட் இது வந்து நம்ம டோர்ஸ் அண்ட் ஃபோர் கம்ப்ளீட்டாக பண்ணுவோம். அண்ட் ஃபுல் வெஹிக்கிளுக்கு வந்து நம்ம வந்து லெதர் மேட்ஸ் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணுறோம், சிங்கிள் பீஸ் லெதர் மேட். ஸோ இந்த மேட் வந்து உங்களுக்கு வந்து மினிமம் 8 வந்து உங்களுக்கு லைஃப் வரும். ஸோ அதுக்கு 100% கேரண்டி. அண்ட் இதில் எந்த ஒரு தண்ணி எது கொட்டினாலும் வந்து அண்டர் பாடியில் வந்து உள்ளே இறங்காது. அண்ட் நெக்ஸ்ட்டு நீங்கள் வந்து இன்டீரியர் பிளாஸ்டிக்ஸ். ஸோ வெளியில் எக்ஸ்டீரியர் நம்ம பெயிண்ட் பண்ணிட்டோம், அண்ட் இன்டீரியர் வந்து நம்ம வந்து பிளாஸ்டிக்ஸ் எல்லாமே வந்து ஸ்க்ராச்சஸ் இருக்கும், அழுக்கு இருக்கும், அதெல்லாம் சில இதெல்லாம் டர்ட்ஸ் எல்லாம் என்ன க்ளீன் பண்ணாலும் வந்து போகாது. ஸோ நம்ம இன்டீரியர் பிளாஸ்டிக்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக பெயிண்ட் பண்ணுறோம் கஸ்டமர் ரெக்குயர்மெண்ட்க்கு ஏற்ற மாதிரி. உங்களுக்கு வெஹிக்கிளில் இருந்த அந்த பேனல் சேம் அதே கலர்னாலும் பண்ணலாம், டிஃப்ரெண்ட் கலர்ஸ்னாலுமே பண்ணலாம் நம்ம. அண்ட் வந்து உங்களுக்கு சீட் கவர்ஸ், ஸோ ஒரு ப்ரீமியம் லெதர் குவாலிட்டி சீட் கவர்ஸ் டியூவல் ஸ்டிச்சில் வந்து கஸ்டமர் ரெக்குயர்மெண்ட்க்கு ஏற்ற மாதிரி, ரெக்குயர்மெண்ட் டிசைனுக்கு ஏற்ற மாதிரி, ரெக்குயர்மெண்ட் மெட்டீரியலில் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி கொடுத்துருக்கோம். அண்ட் என்ன தான் வந்து ஸ்டேரிங் வந்து காஸ்ட்லியாக இருந்தாலும் அந்த ஸ்டேரிங்க்கு மேலே இருக்கக்கூடிய ஸ்டேரிங் கவர் வந்து ரொம்ப குவாலிட்டியாக இருக்கணும். ஸோ கவர் வந்து மூவ் ஆகக்கூடாது, ஸ்வெட் ஆகக்கூடாது உங்களுக்கு டிரைவிங்கில். அதே நேரத்தில் வந்து உங்களுக்கு அந்த கவரோட ஃபினிஷிங் எப்படி இருக்குது இப்போ நீங்கள் பார்க்கலாம். த்ரெட்டு ஸ்டிச்சிங் வந்து நம்ம எப்படி கொடுத்துருக்கோம் அப்படின்ட்டு, ஸோ அப் அண்ட் டவுன் ஸ்டிச் பண்ணியும் க்ராஸ் ஸ்டிச்சிங் ஒன்று கொடுத்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி பண்ணுறதோட ஒரு மெயின் பெனிஃபிட்டே வந்து உங்களுக்கு வந்து ஹீட்டு வராமல் இருக்கும், உங்களுக்கு வந்து கையில் ஸ்வெட் ஆகாமல் இருக்கும். அண்ட் சைடு பேனல்ஸ் அப்போல்ஸ்ட்ரி இதெல்லாமே உங்களுக்கு வந்து ஒரு ஆடட் பியூட்டி. ஸோ இந்த வெஹிக்கிளில் கீழே ஃப்ளோர் மேட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ 70 மேட்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம், அதுவும் சீட் கலருக்கு மேட்சிங்காக. ஸோ நம்மக்கிட்ட MGS-ல வந்து எல்லா வெஹிக்கிள்க்குமான 70 மேட்ஸ் அவைலபிள் இருக்குது, வித் உங்களுக்கு என்ன கலர் இன்டீரியரோ அதுக்கு மேட்ச் பண்ணி நம்ம கொடுத்துருக்கலாம். அதுக்கு நியர்பையாக காயர் மேட்ஸ் கொடுத்துருக்கோம். அண்ட் டச் ஸ்க்ரீன் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு டச் ஸ்க்ரீன்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம் வித் ரிவர்ஸ் கேமரா ஆப்ஷன்ஸோடு. ஸோ நம்மளோட ரிவர்ஸ் கேமரா வந்து ரிவர்ஸ் கேமரா அண்ட் ரிவர்ஸ் சென்சார் இந்த ரெண்டுமே வந்து இன்றைக்கி வெஹிக்கிள் ரிவர்ஸ் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு ஆடட் பெனிஃபிட்டாக இருக்கும். இந்த வெஹிக்கிளில் வந்து நம்ம ஃபோக்கல் அப்படின்ற பிராண்டோட ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த பிராண்டு வந்து ஒரு ப்ரீமியமான ஒரு பிராண்ட் ஸ்பீக்கர்ஸ், உங்களுக்கு வந்து ஒரு ஏஆர் ரகுமான் சாங்ஸ் ஆகட்டும், இல்லை வந்து இளையராஜா சாங்ஸ் ஆகட்டும், ஸோ ரொம்ப ப்ளசன்டபுளாக இருக்கும் உங்களுக்கு. ரொம்பவே வந்து உங்களுக்கு வந்து அமைதியாக நீங்கள் வந்து ஒரு சாங்ஸ் கேட்டுட்டு போகிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது நம்ம வந்து ஒரு ஸ்பீட் பிரேக்கரில் வெஹிக்கிள் ஏற்றி இறக்குறது. ஸோ உள்ளே ஏதாவது நாய்ஸஸ் வருதா, வைப்ரேஷன்ஸ் வருதா, இந்த மாதிரி வந்து
எதுவுமே இல்லாமல் கஸ்டமருக்கு வந்து நீட்டாக வெஹிக்கிள் வந்து நம்ம டெலிவரி கொடுப்போம். அண்ட் எவ்ரி ஈச் அண்ட் எவ்ரி வெஹிக்கிள் வந்து மல்டிபிள் ஸ்டேஜஸ் ஆஃப் டெஸ்டிங் ப்ராசஸ் வந்து போகும். ஸோ எங்களோட அந்த ஒரு சிஸ்டமேட்டிக் ப்ரொசீஜரில் வந்து கம்ப்ளீட்டாக ஒரு வெஹிக்கிள் வந்து உங்களுக்கு புது வெஹிக்கிளை விட பெட்டராக வந்து எப்படி ரெடி பண்ணி கொடுக்கணும், அதுதான் வந்து ஒரு கீ ஒர்க்காக வந்து நம்ம பண்ணிகிட்ருக்கோம். சார், என்னோடய ஊர் வந்து வல்லநாடு, நியர் பை திருநெல்வேலி. 2007 மாடல் இனோவா வச்சுருந்தேன், கோல்டன் கலர். அதை வந்து இப்போ சேர்ட்டை வந்து டைப் 2 இருந்து டைப் 4 மற்ற கன்வர்ஷனுக்கு கொடுத்துருந்தேன். அது நல்லா பெஸ்ட்டாக பண்ணி தந்திருக்காங்க. எல்லாமே திருப்தியாக இருந்துச்சு. சீட் கவர்லாம் நல்லா பெஸ்ட்டாக பண்ணியிருக்காங்க. நல்லா திருப்தியாக பண்ணியிருக்கீங்க. எம்ஜிஎஸில் வந்து நம்ம எதிர்பார்த்ததை விட நல்லா பண்ணியிருக்காங்க. 100% நல்லா திருப்தியாக பண்ணியிருக்காங்க. நாங்கள் திருநெல்வேலியிலேருந்து எங்கெல்லாமும் விசாரித்தோம், கோயம்புத்தூர், கர்நாடகா, மும்பை எல்லாமும் விசாரித்ததில் வந்து அவ்வளோ இதுலேயும் அதை விட இது நல்லா பெட்டராக திருப்தியாக செஞ்சுருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்புறம் மற்ற இதை விட எல்லா இடத்துலையும் விசாரித்து பார்த்ததில் வந்து இவங்க வந்து மற்றவங்களோட ரேட்டு எல்லாமே கம்மியாக தான் போடுறாங்க. இப்போ வண்டி வந்து நான் வந்து பழைய வண்டியை கொடுத்ததுக்கு இப்போ பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வண்டி வந்து அப்படியே புது வண்டி எடுத்த ஃபீலிங் தான் எனக்கு இருக்குது. ரொம்ப சந்தோஷம். வியூவர்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இனோவா டைப் 4 கன்வர்ஷன்ஸ்க்காக கொண்டு வந்திருந்தாங்க இந்த வீடியோ வந்து நீங்கள் பார்த்துருந்தீங்க. அண்ட் நம்ம ஆல்மோஸ்ட் 100 வெஹிக்கிள்ஸ் நியர்பை போயிட்டனால நம்ம அந்த ஹெட்லைட் ப்ராஜெக்ட்டும் ஹை பீம் எல்இடி லைட் காம்ப்ளிமெண்ட்டாக கொடுத்துருக்கோம். ஸோ இந்த கிளைண்ட்டுக்கும் நம்ம வந்து அதை காம்ப்ளிமெண்ட்டாக நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி உங்களோட வெஹிக்கிள் வந்து டைப் 4 கன்வர்ஷன்ஸ் வந்து பண்ணணும், ப்ளஸ் வந்து உங்களுக்கு இந்த காம்ப்ளிமெண்ட்ரி ஆஃபர் வேணும் அப்படின்னா நீங்கள் எம்ஜிஎஸ் ஆட்டோமோட்டிவ் காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா ஒர்க் ரிலேட்டடுக்கு வந்து நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு தேவைப்படும் அப்படின்னா இந்த வீடியோ நீங்கள் உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் கொடுங்க. அண்ட் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.